क्लास 11th स्टैंडर्ड सब्जेक्ट केमिस्ट्री यूनिट फर्स्ट यूनिट लेसन வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள். இந்த லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற தலைப்பு ஆக்சினேற்றம் மற்றும் ஒடுக்க வினைகள். ஒரு ஆக்சினேற்ற வினை நிகழும் அதே சமமான வேறொரு ஆக்சின் ஒடுக்க வினை நிகழும்ன்றது நாம் தான் சேர்த்து மொத்தமாக ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டோடு பார்த்தா நமக்கு புரியும். ஒரு ஆப்பிள் நம்ம நறுக்கி வைத்த சிறிது நேரத்தில் அதன் நிறம் பழுப்பு நிறமாக மாறுகிறது. இந்த நிறமாற்றத்துக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சினேற்றம் என்று அழைக்கப்படும் வேதிவினை நிகழ்வது இதற்கு காரணம். பொதுவாக ஒரு வேதிவினை நிகழ்வது அது பெரும்பாலான வினைகள் ஆக்சினேற்ற வினைகளாக தான் இருக்கும். ஸோ ஆக்சினேற்ற வினைகள் நிகழும் அதே சூழலில் ஆக்சின் ஒடுக்க வினையும் நிகழக்கூடியதான் அமையும். நம் அன்றாட வாழ்வில் இத்தகைய பல ஆக்சினேற்ற வினைகள் நிகழ்வதை நாம் காண்கிறோம். அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் அறிஞ்சு வச்சு நம்ம பழுப்பு நிறமாக மாறுது ஒரு வினை, அந்த வினை வந்து ஆக்சிடேஷன் ஆக்சினேற்ற வினை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக எல்பிஜி வாயு எரிதல். பொதுவாக நம்ம கேஸ் அடுப்பில் நம்ம எரிக்கிறோம், எரிக்கும்போது எல்பிஜி கேஸ் ஆக்சினை அப்சர்வ் பண்ணி தான் எரியுது. ஸோ இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸோ ஆக்சின் பொறுத்த வரைக்கும் எல்ஃப் ஆஃப் ஃபயர் எரிதலுக்கு துணை புரியக்கூடியது. ஸோ ஆக்சின் இருந்தால் தான் ஒரு எரிதல் வினை நிகழும். எனவே இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் வினை. அடுத்து இரும்பு துருப்பிடுதல். ஸோ இரும்பு எஃப்இ டூ ப்ளஸ்ஸாக இருக்கிறது எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இது எலக்ட்ரான் இழந்து தான் மாறுது. எலக்ட்ரான் இழந்தாலும் அது ஆக்சினேற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மூணாவது, வாயு உயிரினங்களில் கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்சினேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் நீர் மற்றும் ஆற்றலையும் தருகின்றன. பொதுவாக உயிரினங்கள் கார்போஹைட்ரேட்டை உணவாக எடுத்துக்கிட்டு ஆக்சினேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் அதனுடைய எனர்ஜியை தருது. இது ஒரு ஆக்சினேட்டர் வினை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சினேட்டர் வினைகள் நிகழும் போதெல்லாம் ஆக்சின் ஒடுக்க வினைகளும் உடன் நிகழ்கின்றன. இதை நம்ம கவனிக்க வேண்டியது. ஒரு ஆக்சினேட்டர் வினை நிகழ்துன்னா அதுக்கு சமமான எதிர் திசையில் ஆக்சின் ஒடுக்க வினையும் நிகழும் உடன் நிகழ்கின்றன. இத்தகைய வினைகள் தான் ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகள் என்று அழைக்கிறோம். ஆக்சினை சேர்த்தல் அல்லது ஹைட்ரஜனை நீக்குதல் ஆக்சினேற்றம் எனவும், ஹைட்ரஜனை சேர்த்தல் அல்லது ஆக்சிஜனை நீக்குதல் நிகழும் வினைகள் ஆக்சிஜன் ஒடுக்க வினைகள் எனவும் முந்தைய மரபு கொள்கையின்படி அழைக்கப்படுகின்றன. பின்வரும் வினைகளை கருதுக. எஃப்இ ஓ டூ அப்சர்வ் ஆகுது. ஸோ எஃப்இ டூ ஓ த்ரீ கொடுக்கின்றது. ஸோ இந்த வினையில் நம்ம ஆக்சிஜன் ஆக்சிஜன் இரும்போடு சேர்ந்து ஆக்சிடேஷன் அடைகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் ஹைட்ரஜன் ஹெச் டூ எஸ் சிஎல் டூ இதில் ஹெச்சிசிஎல்லாகவும் எஸ்ஸும் தருது. அப்போது சல்பர்லேருந்து ஹைட்ரஜன் என்ன பண்ணுறோம், நீக்கப்படுது. முதல்ல சொன்னது இரும்போடு ஆக்சிஜன் சேர்க்குறோம் ஆக்சிடேஷன், சல்பர்லேருந்து ஹைட்ரஜன் நீக்கிறோம் இதுவும் ஆக்சிடேஷன் ஆக்சினேற்ற வினை. இரும்பு துருப்பிடித்தலுக்கு காரணமாக அமையும் முதலாவது வினையில் உலோக இரும்பு உடன் ஆக்சிஜன் சேர்கிறது. இரண்டாவது வினையில் ஹைட்ரஜன் சல்பரிலிருந்து நீக்கப்படுகிறது. எந்த வினை பொருள் ஒடுக்கமடைகிறது என்பதை கண்டறிய இதன்படி பார்த்தீங்கன்னா எந்த வினைப்படு பொருள் நமக்கு என்ன பண்ணுது விளைபொருளை கொடுக்கும்போது ஒடுக்கமடைகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பின்வரும் வினைகளை கருதுக. இவற்றில் முறையே ஆக்சிஜன் நீக்கமும் ஹைட்ரஜன் சேர்க்கையும் நடைபெறுகிறது. எத்தகைய வினைகள் தான் ஒடுக்க வினைகள் என்கிறோம். பாருங்கள், காப்பர் ஆக்சைடு கார்பன் இதோடு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு ஆகும், காப்பர் தருகிறது. அப்போ காப்பர் ஆக்சைடுலேருந்து ஆக்சிஜன் கார்பனுக்கு மாறுகிறது. ஆக காப்பரை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கமடைகிறது, கார்பனை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் ஏற்றமடைகிறது. அதே போல் சல்பரும் ஹைட்ரஜனும் சேர்க்குறோம், ஹெச் டு எஸ் தருகிறது சல்பர் ஹைட்ரஜன். ஸோ ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகள் எப்போதும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வினைபடு வினைகளாக அமைவதில்லை. இது போன்ற நிகழ்வுகளில் எலக்ட்ரான்களின் அடிப்படையில் இவ்வினைகளை விளக்கலாம். எலக்ட்ரான் இழத்தல் ஆக்சிஜனேற்றம் எனவும், எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளுதல் ஆக்சிஜன் ஒடுக்கம் எனவும் அழைக்கப்படுது. ஸோ இதை நம்ம 9th கிளாஸ்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். எலக்ட்ரான் கொள்கையின்படி ஒரு எலக்ட்ரான் இழக்கும்போது ஆக்சினேற்றம் வினையாகவும், எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்ளும்போது ஆக்சிஜன் ஒடுக்கும் வினையாகவும் நாம் கருதுகிறோம். ஸோ எதோடு தொடர்புபடுத்தினா ஹைட்ரஜனுடைய நீக்குதல் சேர்க்குதலுடைய விதியை சேர்த்து சொல்லலாம். எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க, அயன் டூ ப்ளஸ். ஸோ இரும்பு டூ ப்ளஸ் கிவ்ஸ் அயன் த்ரீ ப்ளஸ். ஸோ ஒரு எலக்ட்ரான் இழக்கப்படுது, அதனால் த்ரீ ப்ளஸ் ப்ரோட்டான் ஒன்று அதிகரித்து காட்டுறாங்க.
இது வந்து எலக்ட்ரான் எடுத்தல் ஆக்சினேற்றம். ஸோ எலக்ட்ரான் இழந்தாலும் சரி, ஹைட்ரஜன் இழந்தாலும் சரி, இது ஆக்சினேற்றம். இதுவே எலக்ட்ரான் ஏற்றுக்கொண்டா, இப்போ காப்பர் வந்து ரெண்டு எலக்ட்ரான் ஏற்றுக்கிட்டு காப்பர் மெட்டலாக மாறுது, நியூட்ரல் ஆட்டமாக மாறுது. ஸோ இப்போ ப்ளஸ்ஸு எலக்ட்ரான் ஏற்றுக்கிறதுனால ரெண்டு டூ ப்ளஸுக்கு டூ எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகுதுனால நியூட்ரல் ஆகுது, இது ஆக்சின் ஒடுக்கம். ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகளை ஆக்சினேற்ற எண்ணெய் பயன்படுத்தி நன்கு விளக்க முடியும். ஸோ இந்த ஆக்சினேற்ற ஒடுக்க வினைகளினுடைய தன்மைகளை பற்றி, அதனுடைய ஆக்சினேற்ற ஒடுக்க எண்கள், ஆக்சினேற்ற எண் எத்தனை பெற முடியுமோ, இப்போ காப்பருக்கு ரெண்டு சொல்லியிருக்கோம், அதே போல் அலுமினியத்துக்கு மூணு எலக்ட்ரானை எடுத்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சினேற்ற எண்ணெய் பொறுத்து என்னுடைய ஆக்சினேட்டர் ஒடுக்க வினைகளை விளக்க முடியும். கீழே ஒரு மோட்ருனோ கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள், தங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக ஹீமோகுளோபின் மற்றும் ஆக்சிஜன் கடத்தல் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக பிளட்டில், அதாவது ரத்தத்தில் பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் இருக்குன்னு தெரியும். இந்த ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை கடத்தி எல்லா திசுக்களுக்கும் சப்ளை பண்ணுது. ஸோ இதனுடைய தன்மையை இங்கே விளக்குறாங்க பாருங்கள். காற்றில் சிறிதளவு ஆக்சிஜன் இருந்தாலும் அது இரும்பை துருபிடிக்க செய்கிறது, அதாவது இரும்பானது எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ஆனால் நுரையிலிருந்து ஆக்சிஜனை எஃப்இ டூ ப்ளஸ் மூலம் பிணைத்து உடலின் அனைத்து திசுக்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லும் ஹீமோகுளோபினில் உள்ள எஃப்இ டூ ப்ளஸ் துருபிடிப்பதில்லை, இதற்கு காரணம் என்னவென்று தங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. காற்றில் கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்தாலும் எஃப்இ த்ரீ ப்ளஸ் ஆக்சிஜனேற்றம் அடையுது இரும்பு. ஆனால் அதே அயன் ஹீமோகுளோபினில் இருக்குது அயன் பார்ட்டு டூ ப்ளஸ்ஸு, இது நுரையில் இருக்கிற ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணி திசுக்கள் உடலுக்கு எல்லா திசுக்களும் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ ஆக்சிஜன் வெளியில் கொஞ்சமாக இருந்தாலும் துருபிடிக்கிற இந்த இரும்பு ஹீமோகுளோபினில் இருந்து துருபிடிக்கலை அப்படின்றத கான்செப்டாக கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதற்கான பதில், ஹீமோகுளோபின் வடிவமைப்பில் உள்ளது, இதில் நான்கு துணை அலகுகள் உள்ளன. ஸோ ஹீமோகுளோபினில் இருக்கிற அதனுடைய ஸ்ட்ரக்சர் தான் முக்கிய காரணம். வடிவமைப்பு என்ன மாதிரியான வடிவமைப்பு இருக்குன்னா, இதில் நான்கு துணை அலகுகள் உள்ளன, ஒவ்வொரு அலகும் ஃபோர் பைரின். ஸோ இதை வந்து இங்கிலீஷ் சொல்லும்போது ஃபோர் பைரின் சொல்லுவோம், தமிழில் ஃபார் பைரின் கொடுத்துருக்காங்க, அது நம்ம ஃபோர் பைரின் சொல்லியே பழகிக்குவோம். ஃபோர் பைரின் வளையத்தை ஈம் உள்ளடக்கியது. ஸோ ஈம்ன்றது அந்த ஹீம் பகுதி உள்ளடக்கிய ஒரு ரிங், அதாவது வளையம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோர் பைரின் அப்படின்னு சொல்லுவோம். இது நான்கு துணை அலகா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹீம்ன்ற தனிப்பகுதி, அது ப்ரோட்டீன்ஸ் எங்களுடன் குளோபினுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஃபோர் பைரின்றது ஈம் பகுதி, இந்த ஈம் பகுதிக்குள்ளே ப்ரோட்டீன் தான் சங்கிலி அமைப்பில் குளோபினில் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ குளோபின் அமைப்பும் ஈம் உள்ளடக்கி கொண்டது தான், இதுதான் நம்ம ஃபோர் பைரின் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், இந்த வடிவமைப்பானது எஃப்இ டூ ப்ளஸ்ஸை மையத்தில் கொண்ட எண்முகி வடிவமைப்பாகும். எட்டு முகங்களுடையது அப்படின்னு சொல்லலாம். ஆக எட்டு முகங்களுடையதுன்னா பெரும்பாலும் அதனுடைய அணைவு எண் ஆறாக இருக்கும். ஆறுன்றது அதனுடைய அணைவு எண், அணைவு எண் தான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணைவு எண் படி தான் தன்னோட மற்ற சப்ஸ்டன்ஸை தன்னோட பிணைந்திருக்கும். சப்ஸ்டன்ஸ், ஸோ பொதுவான தொகுதிகளை தன்னோட சேர்த்து கொண்டிருக்கும். இதன் நான்கு முனைகள் ஃபோர் பைரின் வளையத்துடனும், ஸோ இப்போ நாம் சொன்ன இந்த ஃபோர் பைரின் நான்கு முனைகளில் இணைஞ்சிருக்கு. இன்னும் ரெண்டு முனை இருக்குது, அதில் அஞ்சாவது முனை பண்ணால் ஹிஸ்டிடின் இமிடோசோல் வளையம் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஹிஸ்டிடின் இமிடோசோல் என்ற இன்னொரு வளையம் அதோட ஐந்தாவது முனையில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆறாவது நிலையில் தான் ஆக்சிஜன் பிணைக்க பயன்படுகிறது. ஸோ ஆக்சிஜன் நுரையிலிருந்து பெறக்கூடியத ஆறாவது முனைன்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ கடைசி முனை, அதில் என்ன பண்ணுறோம், பிணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். பொதுவாக ஈமியில் உள்ள எஃப்இ டூ ப்ளஸ் ஆனது எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையக்கூடியது. ஸோ எஃப்இ டூ ப்ளஸ் என்ன பண்ணோம், ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணி அல்லது எலக்ட்ரானை இழந்து ஈஸியாக என்ன பண்ணோம், ஆக்சிஜனேற்றம் அடையும். எஃப்இ டூ ப்ளஸ் சூழ்ந்துள்ள குளோபுலின் ப்ரோட்டீன் சங்கிலியானது. ஸோ இங்கே ஆக்சிஜன் தேவை அப்படின்னா, நாம் நீர் வெறுக்கும் சூழலை தருவதால் H2O இருக்கிற ஓவை அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால் எஃப்இ டூ ப்ளஸ் ஆக்சிஜனேற்றம் அடைவது கடினமாகுது. அதாவது எஃப்இ டூ ப்ளஸ்ஸுக்கு சூழ்ந்துள்ள குளோபின் ப்ரோட்டீன், இப்போ சொன்ன ஃபோர் பைர் என்ற நாலு ரிங்கும் கூட இன்னொன்று சொன்னோம் அஞ்சாவது ஹிஸ்டிடின் இமிடோசோல் என்ற ரிங்கும் பெரிய அளவில் இணைஞ்சிருக்கிறதுனால
Fe2+க்கு வேண்டிய ஹைட்ரஜன் அப்சர்வ் பண்ண முடியாம தடைபடுது. அதனால தான் Fe2+ Fe3+ மாறல. இது எல்லாமே நீரை வெறுக்கக்கூடியது. ஸோ நீர் தான், நீரில் தான் ஆக்சிஜன் கரைஞ்சி என்ன பண்ணோம், பிளட்டோட கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நீரில் நீர் வெறுக்கும் தொகுதினால ஆக்சிஜன் Fe2+ அதிகபட்சமாக இழுக்க முடியல. அடுத்து Fe2+ ஆக்சிடென்ட் அடைவது மேலும் சில சூழ்நிலைகளால் 3% ஹீமோக்ளோபின் மெத்தமோக்ளோபினாக ஹீமோக்ளோபின் உள்ள இரும்பு Fe3+ஆக மாறுகிறது. இது ஒரு கொஞ்சம் செய்யக்கூடியது. ஸோ என்ன தான் வெறுக்கும் தொகுதி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 3% அளவு ஆக்சிஜன் தன்னோட அப்சர்வ் பண்ணி Fe3+ மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சயனைட் நச்சுத்தன்மை பார்க்குறோம். ஆக்சிஜன் ஹீமோக்ளோபுடன் மீள் முறையில் பிணைக்கப்படுகிறது. ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் லங்ஸில் அப்சர்வ் பண்ணுது, அதாவது தன்னோட அட்ராக்ட் பண்ணுது, இழுக்கப்பட்டது. திசுக்களுக்கு எடுத்து போய் சேர்க்குற வரைக்கும் என்ன பண்ணோம், மீள் முறையில் திரும்ப கொடுக்கக்கூடிய வகையில் ஆக்சிஜன் சேருது. ஆனால் சயனைடு பார்த்திங்கன்னா மீளா முறையில் பிணைக்கப்படுகிறது. ஸோ திரும்ப சயனைடு வெளியே வராத அளவுக்கு எஃபியோட அட்டாச் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி பிணைக்கப்படுறதுனால மேலும் ஆக்சிஜன் அந்த அயனில் சேர முடியாமல் நிலை ஏற்படுது. ஸோ இது ஆக்சிஜனை கடத்துவது தடைப்படுத்தப்பட்டு இதன் காரணமாக சயனைடு உட்கொண்டவர் விரைவாக மரணமடைகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மொதலில் தீவிரவாதிகள் பெரும்பாலும் இந்த சயனைடு குப்பியை கையில் வச்சுருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு போலீஸ் கையிலையோ அல்லது இராணுவத்துக்கிட்டையோ மாட்டும்போது அந்த சயனைடு குப்பியை என்ன பண்ணுவாங்க, வாயில் சப்பி உடனே பிளட்டோட அந்த சயனைடு கலந்து ஈஸியாக இறந்துடுவாங்க. ஸோ அந்த டார்ச்சர்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. தேங்க்யூ. See you next class.